ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம்னா கோர் கம்பெனிக்கு எப்படி நம்மளை தயார்படுத்திக்கிறது, இதை பத்தி தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதாவது இன்ஜினியரிங் படிக்க விருப்பம் இருக்கவங்க, இப்போ வந்து இந்த வருஷம் இன்ஜினியரிங் ஜாயின் பண்றவங்களுக்கான வீடியோ இது. ஸோ அவங்க எப்படி வந்து ஒரு இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணிட்டு உள்ள போயிட்டு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுனா அவங்களால ஈஸியாக ஜாப்குள்ளே போக முடியும். அஃப்கோர்ஸ் நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஸோ நான் இப்போ ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன், அவங்க என்ன மாதிரி வந்து தங்களை தயார்படுத்திக்கிட்டாங்க, அதனால் எந்த மாதிரி கம்பெனியில் அவங்க பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதே மாதிரி நான் சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுபடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா ஐ திங்க் நீங்கள் வந்து ஒரு நல்ல கம்பெனி, நல்ல கம்பெனி என்ன சார், என்ன சார் ஒரு 10 லட்சம் சம்பளமா, 70 லட்சம் சம்பளமா, சி நான் சொல்ற மாதிரி நீங்க உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்க ஈவன் 40 லேக்ஸ் 50 லேக்ஸ் பர் இயர் கம்பெனியில கூட பிளேஸ் ஆகலாம். சார் இதெல்லாம் உண்மையா? 40 லேக்ஸ் 50 லேக்ஸ் எல்லாம் கம்பெனி அஃப்கோர்ஸ் தராங்க. கூகுள், அமேசான் இந்த மாதிரி பழைய முன்னணி நிறுவனங்கள், பழைய கம்பெனிகள்லாம் கண்டிப்பா தராங்க, இவ்வளோ சேலரி ஆஃபர் பண்றாங்க. பட் அதுக்கெல்லாம் நம்ம எக்யூப்டா இருக்கோமா? அதாவது சார், நான் வந்து ஒரு டவுன் சவுத்தில் படிக்கிறேன், ஒரு ரூரல் காலேஜில் படிக்கிறேன், நான் சிட்டி சைடு இருக்கிற காலேஜில்லாம் படிக்கல சார், என்னால் அந்த மாதிரி கம்பெனிக்குள்ளெல்லாம் போக முடியுமா? கண்டிப்பாக போக முடியும். ஆனால் நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும், அது ரொம்ப முக்கியம். அதை பற்றி தான் நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ இன்ஜினியரிங்குள்ளே வரீங்க அப்படின்னா 4 இயர்ஸ் அஃப்கோர்ஸ். ஸோ அந்த 4 வருஷத்தில் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஜஸ்ட் யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் அகாடமிக்ஸ். அதாவது உங்களுடைய சப்ஜெக்ட்ஸை ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் சப்ஜெக்ட்ஸை தரமாக படிங்க. இப்போ ஒரு சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ஒரு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒரு சிஓ, C++ இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் சொல்லி தருவாங்க. ஈசிஇ, IEEE இந்த மாதிரி கம்பெனி, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கும். ஏன்னா பேசிக்காக எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, சர்க்கியூட் பிரான்ச், நான் சர்க்கியூட் பிரான்ச்னா பிரிப்பாங்க. சர்க்கியூட் பிரான்ச்னா IEEE, சிஎஸ்சி, இசிஇ இது எல்லாமே சர்க்கியூட் பிரான்ச்சில் வரும். நான் சர்க்கியூட் பிரான்ச்னா மெக்கானிக்கல், சிவில். அஃப்கோர்ஸ் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோர் கம்பெனி போவாங்க, நிறைய பேர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வர விருப்பம் இருக்க மாட்டோம், இருக்காது. இப்போ நான் சொல்கிறது நாட் ஓன்லி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிங்க, ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. ஸோ இங்கேயே ஒரு வச்சு சொல்றேன், அது என்ன சார் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி? ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி என்னன்னா, இப்போ டிசிஎஸ் சிடிஎஸ்ல இருந்தீங்கன்னா அது பியூரா சாஃப்ட்வேர் கம்பெனி. எங்கேயோ இருந்து ப்ராஜெக்டை வாங்குறோம், யூஎஸ்ல, யூகே இந்த மாதிரி கிளைண்ட்டு, வெளிநா ஃபாரினர்ஸ்ல இருந்து ப்ராஜெக்டை வாங்குறோம், அதை நம்ம செய்யறோம், அதை நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான். பட் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹெச்பி எடுத்துக்கோங்க, ஹெச்பியில லேப்டாப்பும் இருக்கு, ஓகேங்களா, ஹெச்பியில பென்ட்ரைவ்லாம் இருக்கு, இதெல்லாம் ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் அஃப்கோர்ஸ் இதுவும் ஃபாரின் தான் பண்றாங்க, பட் நம்ம பண்ற விஷயம் ஒரு ப்ராடக்டா மேக் ஆகி வெளியே வருது. ஸோ ஐ திங்க் இப்போ இந்த கொரோனா இஷ்யூனால நிறைய பேர் சொல்றாங்க நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்க்கு வேலை போயிடும், சாஃப்ட்வேர் கம்பெனியில இருக்கிற பீப்புள்ஸ்க்குலாம் வேலை போயிடும். எந்த மாதிரி பீப்புள்ஸ்க்குலாம் வேலை போயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்லி பியூர் சாஃப்ட்வேர், அதாவது சிடிஎஸ், டிசிஎஸ், நான் அந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த கம்பெனியை டார்கெட் பண்ணேன் இல்லையா, அந்த கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு வேலை போய்டும் நான் சொல்லலை. ஸோ அந்த மாதிரி இருக்க பீப்புளுக்கு தான் போகும். பட் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனினா நாளைக்கு இப்போ டிசிஎஸ்ல நீங்க ஒரு கம்ப்யூட்டர் பார்த்துக்க முடியாது, அதாவது ஒரு 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 கம்ப்யூட்டரோட பிராண்ட் நேம் டிசிஎஸ்ன்னு இருக்காது, ஒரு கம்ப்யூட்டரோட பிராண்ட் நேம் சிடிஎஸ் இருக்காது. பட் ஹெச்பின்றது கம்ப்யூட்டர் இருக்கு, டெல்லுங்கிறது கம்ப்யூட்டர், ஹெச்பி பென்ட்ரைவ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐஃபோன், ஐ லைக் ஆப்பிள், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் இருக்கு. கூகுள் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி, ஏன்னா கூகுளில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, கூகுள் லென்ஸ், கூகுள் மீட், கூகுள் கிளாஸ் ரூம், எக்கச்சக்கமான ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிஸ் இருக்கு. நம்ம இந்த இந்த சேனல் மூலயமா நம்ம ஃபுல்லாகவே பிளேஸ்மெண்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவாக ஒருத்தன் வந்து 12th, ஒரு பையன் 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் கரியருக்குள்ள வரும்போது அவன் எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகணும், இது வந்து 12th முடிச்சுட்டு வரவங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவை கண்டினியூஸா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டினியூஸா இந்த வீடியோஸ் ஃபுல்லாவே பாருங்க. நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வீடியோ பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடா போடுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிக்குள்ளதான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கணும்.
ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனிக்குள்ளே போகிறது ஈஸியாக சார், ரொம்பவே ஈஸி தான். ஆனால் படிக்கிறத ஒழுங்காக படிக்கணும், அதை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் ஆக்சுவலாக 12th வரைக்கும் கவர்மெண்ட்டே உங்களுக்கு புக்கு கொடுத்துரும், அந்த புக்கில் படிப்பீங்க, பரீட்சை எழுதுவீங்க, பாஸ் ஆகுவீங்க, வருவீங்க. காலேஜ் வந்த பிறகு டெக்ஸ்ட் புக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது என்ன டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்னா, அந்த சப்ஜெக்டை பற்றி தெளிவாக ஏதாவது வெல் ரெனவண்ட் ப்ரொஃபஸர், அதுதான் முக்கியம். சும்மா நார்மல் லோக்கல் ஆத்தருங்கிறது யார் வேணாலும் எழுதிடலாம், பட் டெக்ஸ்ட் புக்கில் கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ்லையோ இல்லை எந்த எந்த யூனிவர்சிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களும் சரி, எஸ்ஆர்எம்மாக இருக்கட்டும், விஐடியாக இருக்கட்டும், ஐஐடியாக இருக்கட்டும், ஆர் அண்ணா யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், அது அஃபிலேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ், எதுனாலும் சரி டெக்ஸ்ட் புக்குன்னு கண்டிப்பாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு கொடுப்பாங்க. முடிச்சவங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் புக்கை வாங்கிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது இன்னமும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரூரல் சைடில் படிச்சுட்டு, ரூரல் சைடில் இன்ஜினியரிங்கை படிச்சுட்டு சிட்டிக்கு வந்து ஒர்க் பண்ணுறவங்களோட நாலேஜ் தான் இன்க்ரீஸ்டாக இருக்குது. சார் என்ன சார் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்கிறீங்க? நான் ஆப்போசிட்டாக சொல்லலை, ரூரல் சைடில் வந்து உங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக படிச்சுட்டு வரேன். சிட்டி சைடு கண்டிப்பாக அவேர்னஸ் இருக்குது, ஒத்துக்கிறேன். பட் ரூரல் சைடில் இருக்கவங்க படிச்சுட்டு சிட்டி சைடுக்கு வந்து வேலை செய்யும் போது ரொம்ப அதிகமாகவே வேலை செய்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மீனிங் நீங்க தான் சொன்ன, அதுக்காக சிட்டி பேஸ்டு பீப்புள் வந்து நிறைய வேலைக்கு போகிறது இல்லையா, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவே கிடையாது. ஸோ ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எங்கே படித்தாலும் சரி, எந்த காலேஜில் படித்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பிளேஸ்மெண்ட்ஸ் பக்காவாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக், ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் டெக்ஸ்ட் புக் எடுத்து அந்த டாப்பிக்கை சிலபஸ் மார்க் பண்ணி ப்ராப்பராக படிங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் ஆல்ரெடி இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, இல்லை ஆல்ரெடி யாராவது இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க, இல்லை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போனாங்க, அவங்கக்கிட்ட கைடன்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இன்ஜினியரிங்கை போய் பிளைண்டாக ஜாயின் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன இன்ஜினியரிங் பிடிச்சிருக்கோ அதை பற்றி ஒரு 3-4 பேர்த்துக்கிட்ட ப்ராப்பராக விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயரில் ஒன்லி நீங்கள் சப்ஜெக்ட்ஸை மட்டும் பண்ணீங்க. அந்த சப்ஜெக்ட்ஸ்லேயே ஒரு லாங்குவேஜை சொல்லி தந்துருவாங்க. சார் அது என்ன ஒரு லாங்குவேஜ்? லாங்குவேஜுங்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நான் பியூராக பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடி பீப்புள்ஸ், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, இல்லைனா வந்து ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில் வேலைக்கு போகிறவங்களுக்கு. நான் வந்து மற்றபடியே வந்து சார் நான் சிவில் டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செக்டாரில் வேலைக்கு போகிறவங்களோட ஃபோக்கஸ்டாக தான் நான் பேசுகிறேன். ஏன்னா எனக்கு அதை பற்றி தான் நாலேஜ் இருக்குது. ஏன்னா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், நான் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். அதனால் வந்து எனக்கு ஈஸியே ட்ரிப்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த சர்க்கியூட் பிரான்ச்சஸ் எல்லாமே மோஸ்ட்டாக வந்து சில பேர் ஈஸி ட்ரிப்பிள் வந்து கோர் கம்பெனிக்கு போவாங்க. பட் கோர் கம்பெனிக்கு போகிறதுனால கொஞ்சம் லிட்டில் நாலேஜ் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கணும். ஏன்னா அஃப்கோர்ஸ் எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோடிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் இந்த மாதிரி அகாடமிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் இருக்க டெக்ஸ்ட் புக்கை படிங்க. ஓ டெக்ஸ்ட் புக்கில் ஈச் அண்ட் எவ்ரி லைன் படிச்சுட்டு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுடைய மைண்ட் செட் என்னவோ ஃபிக்ஸ் ஆகிடுனா எதுனாலும் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி ஃபிக்ஸ் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நான் ஒரு புக்கை படித்து எழுதுறேன் அப்படின்னா நான் வந்து ஒரு ஆத்தர், ஓகே. பட் அந்த புக் அந்த 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 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க அதை பற்றி டிஸ்கிரைப்டாக எழுதுனா தான் அந்த புக் வந்து நல்ல புக். ஸோ அதனால் வந்து டெக்ஸ்ட் புக்கில் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ செகண்ட் இயர்க்குள்ளே என்டர் ஆகிட்டீங்க, தேர்ட் செமஸ்டர் என்ன படிக்கணும்னா அகாடமிக்ஸ் பாட்டுக்கு ஒரு சைடு இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிஓ, C++ ஜாவாவோ, பைத்தானோ, ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் இன்னும் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் படிக்க ட்ரை பண்ணணும். அது எப்படி சார் நான் நெக்ஸ்ட் லெவலில் படிக்க ட்ரை பண்ணுறது? படித்ததையே திரும்ப திரும்ப படிக்கிறது தான்ப்பா அடுத்த லெவல். ஸோ அதுக்கு ஏதாவது வெப்சைட்ஸ் இருக்கா? அஃப்கோர்ஸ் நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. கோர்ஸெரா, COURSERA, இது வந்து கோர்ஸெரா. ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன், COURSERA, கோர்ஸெரா. இது வந்து ஃபாரின் ப்ரொஃபஸர்ஸ் ஃபுல்லாக அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதில் நிறைய கோர்சஸ் இருக்குது, லாட் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. சார் இது எல்லாமே ஃப்ரீயாக படிக்க முடியுமா? கண்டிப்பாக படிக்க முடியும். நான் அடுத்த வீடியோவில் எப்படி இந்த கோர்ஸ் ஏதாவது லாகின் பண்ணி அந்த கோர்ஸை நான் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எப்படி அந்த கோர்ஸை வந்து நான் ஃப்ரீயாக படிக்கிறதுங்கிறத சொல்லித்தரேன். கோர்ஸெரா மட்டும் தான் சார் இருக்கா? இல்லை நிறைய இன்னொரு வெப்சைட்ஸும் இருக்குது. யுடிமி, UDEMY, ஓகே. யுடிமிங்கிறதும் ஒரு வந்து ஒரு வெப்சைட் தான். இதில் நீங்கள் நிறைய கோர்சஸ் ஃப்ரீயாகவே படிக்கலாம். நீங்கள் படிச்சிங்கன்னா அதுக்கு இந்த சர்டிஃபிகேட்டும் ஆன்லைன்லேயே அதை ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க.
சோ படிச்ச ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சி சி பிளஸ் இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ்லயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தானுங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துருச்சு. சோ ஏதாவது சில பேர் வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூல கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க சார் நான் ஆல்ரெடி ஜாவா படிச்சிருக்கேன், நான் ஆல்ரெடி சி ப்ரோக்ராமிங் படிச்சிருக்கேன், நான் ஆல்ரெடி சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராமிங் படிச்சிருக்கேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறது முக்கியம் கிடையாது. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சாலும் அதை தெளிவா படிக்கணும். அதனால தான் நான் ரிப்பீட்டடா உங்களைய படிக்க சொல்றேன், ஓகேவா? சோ தேர்ட் செமஸ்டர் ஃபுல்லாவே படிச்ச கான்செப்டை எகெயின் அண்ட் எகெயின் படிச்சுட்டு சிம்பிள் சிம்பிள் கோட் உங்களால ஓனா பண்ண முடியுதா அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுதான் உங்களுடைய தேர்ட் செமஸ்டர்ல நீங்க பண்றேன். ஓகே, ஃபோர்த் செமஸ்டர் வாங்க, திருப்பி அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா படிச்சுட்டு இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா கம்பெனிஸ் லிஸ்ட் எடுக்கணும். உங்க அஃப்கோர்ஸ் உங்க சீனியர்ஸோட பேசுங்க, உனக்கு தெரிஞ்ச கொலீக்ஸ் இல்லைன்னா ஃபேக்கல்டி. நான் அதை பத்தி எல்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல நிறைய சொல்றேன், என்ன மாதிரி கம்பெனி எப்படி அப்ரோச் பண்றது, எதுக்காக ஃபோர்த் செமஸ்டர் செகண்ட் இயர் முடியும் போது கண்டிப்பா ஒரு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் போகணும். அது என்ன சார் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்? இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்னா அந்த தொழிலை செய்யறதுக்கு முன்னாடி அதை பத்தி வந்து நீங்க கத்துக்கிறது, அதுதான் வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங். அதை பத்தி தான் நான் வந்து இங்க ஃபுல்லாவே பேச போறோம். சார் அது எப்படி சார், அது எப்படி அப்ளை பண்ணுறது? ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் போகிறதுக்கு முன்னாடி கம்பெனிக்கு நம்ம மெயில் அனுப்பணும், சார் இந்த மாதிரி வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் தெளிவாக படித்து வச்சுருக்கேன், உங்கள் கம்பெனிக்கு இன்டர்ன் அது என்ன சார் இன்டர்ன்ஷிப்பு, அந்த தொழிலை கற்றுக்கிறதுக்கு ஒரு ஒரு 30 days ட்ரைனிங் ப்ரோக்ராம் அவ்வளோதான், ஓகேவா? ஸோ ஏன் இதுக்காக எதுக்கு சார் இந்த இன்டர்ன்ஷிப்பில் போகிறோம்? முன்ன மாதிரி வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் 6 months 1 year ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் ஜாப் கொடுக்கறது கிடையாது. இப்போ போனோடனே டைரெக்டாக உங்களுக்கு ப்ராஜெக்டில் வேலை செய்ய சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுனா ஒவ்வொரு கம்பெனியோட வெப்சைட்ஸ் இருக்கும், அந்த வெப்சைட்ஸில் கான்டாக்டர்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் மெயில் மூலிமா கம்யூனிகேட் பண்ணணும். இதுக்கும் வெப்சைட்ஸ் இருக்குது, இன்டர்ன்ஷாலான்னு ஒரு வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயில்டாக அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொன்றதை பற்றியும் நான் பேச போகிறேன். கோர்ஸ் எல்லாரும் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, சாரி வீடியோஸ் வந்து எப்படி படிக்கிறது, இன்டர்ன்ஷிப்பில் இன்டர்ன்ஷனால் எப்படிலாம் அப்ளை பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக தேவை. நான் ஏன் செகண்ட் இயர் எண்டில் ஒரு இன்டர்ன்ஷிப் போகிறேன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் உங்களுடைய கோல் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்க போகிறதுனா அந்த கம்பெனிக்கு முன்னாடியே இந்த கம்பெனியில் எப்படி போய் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க, ஸோ அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இன்டர்ன்ஷிப் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். 30 days ட்ரைனிங் இருக்குது, 60 days ட்ரைனிங் இருக்குது, 90 days ட்ரைனிங் இருக்குது. சார் எங்களுக்கு வெக்கேஷன் இதே 1 month தான் சார் வராங்க, காலேஜில் பெர்மிஷன் வாங்குங்க. இந்த மாதிரி வந்து இந்த கம்பெனியன்னா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் நீங்கள் மோஸ்ட்டாக போகிறது அப்படின்னா இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் போகிறதா கண்டிப்பாக எல்லா காலேஜஸும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம் போய் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ஸ் கொடுத்துரும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 4th செமஸ்டரில் கண்டிப்பாக ஒரு இன்டர்ன்ஷிப் நீங்கள் போகணும். ஸோ அதுக்கு ஒரு வெப்சைட் சொன்னேன், இன்டர்ன்ஷாலா. ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் படிக்கலாம். அடுத்தது 3rd year இப்போ 5th semesterக்குள்ளே வாங்க. சி இதெல்லாமே அகாடமிக்ஸ் ஒரு சைட் போயிட்டே இருக்கும், இன்னொரு சைட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா நாலேஜை வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ 5th semesterல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நான் சொல்லியிருக்கேன். ஒன்று காம்படிட்டிவ் கோடிங், இன்னொன்று வந்து ஹேக்கத்தான். சார் அது என்ன சார் காம்படிட்டிவ் கோடிங்? சி நீ பேசிக்ஸாக கோடிங் எல்லாமே ஸ்ட்ராங் பண்ணிட்டேன், பட் கம்பெனிக்கு ஒரு 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 டாஸ்க்கு கொடுத்து அதுலேருந்து அப்சர்வ் பண்ணி அந்த விஷயம் அப்சர்வ் பண்ணி அதை கோட் பண்ணும். டைரெக்டாக உங்ககிட்ட வந்து அடிஷன் ஆஃப் 2 numbers ப்ரோக்ராம் எழுதுங்க, சப்ராக்ஷன் ஆஃப் 2 numbers ப்ரோக்ராம் எழுதுங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு அந்த டாஸ்க்கு ப்ரோக்ராம் எழுத சொல்லுவாங்க. அந்த காம்படிட்டிவ் கோடிங்கை நாங்கள் எப்படி சார் நாங்கள் டெவலப் பண்ணிக்கிறது? இருக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, கிரீக் ஃபார் கிரீக்ஸ், ஓகே கோட் செஃப், இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான காம்படிட்டிவ் கோடிங் வெப்சைட்ஸ் இருக்கு. சார் இதுலலாம் என்ன சார் பண்ணுவாங்க, இந்த காம்படிட்டிவ் கோடிங் வெப்சைட்ஸ்லாம் ஒரு டாஸ்க் மாதிரி கொடுப்பாங்க, அந்த க்வெஷ்சன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு காம்படிஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த க்வெஷ்சன்ஸை நீ சால்வ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எப்போ சார் நான் சால்வ் பண்ண முடியும்? அட்லீஸ்ட் அந்த ப்ரோக்ராமிங்கை பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் ஆயிருந்தா தான் கண்டிப்பாக காம்படிட்டிவ் கோடிங்கை பற்றி அடுத்த ஸ்டெப். இது வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் யுவர் கோடிங், ஓகேவா? ஸோ சிம்பிளாக ப்ரோக்ராம் கொடுக்காம ஒரு டாஸ்க் மாதிரி ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருப்பாங்க, அந்த ஸ்டோரியிலேருந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நீங்க இருக்கணும். கண்டிப்பாக பெரிய கம்பெனியில் பிளேஸ் ஆகணும். ஐ எம் நாட் சேயிங் அபவுட் 3.5 lakhs ஒரு 4.5 lakhs இந்த மாதிரி கம்பெனி சொல்லலாம். 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே சேலரி வாங்குற கம்பெனியில் பிளேஸ் ஆகணும்னா காம்படிட்டிவ் கோடிங்கில் நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்.
அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய ஹேக்கத்தான், இந்த வேர்ட் ரொம்ப கேட்சியான வேர்ட், நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க. இது வந்து சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல மட்டும் இந்த ஹேக்கத்தான் இல்லைங்க, ட்ரிபிள்இல அதுக்கு ரிலேட்டடா ஹேக்கத்தான் இருக்கு, இசியில அதுக்கு ரிலேட்டடா இருக்கு, மெக்கானிக்கல் சிவில் இதுக்கு ரிலேட்டடா நிறைய ஹேக்கத்தான் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ இது என்ன சார் ஹேக்கத்தான், அதாவது ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு க்வெஸ்டினை கொடுக்குது, இதுக்கு சொல்யூஷன் எப்படியாவது கண்டுபிடிச்சுட்டாங்க, இதுக்கு கோட் அடிச்சுட்டாங்க, அதுதான் ஹேக்கத்தான். நீங்க காம்படிட்டிவ் கோடிங்கை ப்ரிப்பேர் பண்ண ஒரு டீம் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இண்டிவிஜுவலா படிச்சீங்க அப்படின்னா இது என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் தெரியக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நான் ஷேர் பண்ண விரும்பல அப்படின்னா கண்டிப்பா உங்களால சக்சஸ்ஃபுல் ஆக முடியாது. ஏன்னா நீங்க ப்ராஜெக்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாலும் ஒரு குரூப்பா தான் ஒர்க் பண்ண போறீங்க, சரிங்களா? அதனால வந்துட்டு கண்டிப்பா ஒரு குரூப், நீங்க ஒரு 4-5 மெம்பர்ஸ் இருந்தாங்க மேக்ஸிமம், ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. குரூப் ஃபார்ம் பண்ணிட்டு இந்த காம்படிட்டிவ் கோடிங்ல ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு காம்படிஷன் மாதிரி உங்களுக்குள்ளேயே, ஓ என் ஃப்ரெண்ட் 2 questions சால்வ் பண்ணிட்டான், நான் 3 questions சால்வ் பண்றேன், இது காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது, நீங்களே ஓன் லாஜிக்கை ப்ரிப்பேர் பண்ணி நிறைய சால்வ் பண்ணி பார்க்கணும். சால்வ் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு க்வெஸ்சன் டார்கெட் வச்சுக்கோங்க. தேர்ட் இயர் ஆரம்பிக்கிறீங்கன்னா தேர்ட் இயர் எண்டுல ஒரு 6 months தேர்ட் இயர் இருக்கு. ஸோ அந்த தேர்ட் இயர் எண்டுல உங்களால ஒரு 100 questions சால்வ் பண்ணிட முடியும். சி 100 questions ஒரு காம்படிட்டிவ் போர்டிங்ல உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது அது வந்து மோர் தென் என்எஃப், ஓகேங்களா? ஸோ அந்த சால்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த டீம் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஹேக்கத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ அதாவது ஒரு காம்படிட்டிவ் கோடிங்னா சார் நான் டெவலப், அதாவது நான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ட்ரைனிங் எடுத்திருக்கேன். சில பேர் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜே இன்ட்ரெஸ்ட் இருக்காது, அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவோம்னா ஆப் கிரியேட் பண்ணுவோம், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் ஃபோனா கிரியேட் பண்ணுவோம். இப்போ பிளே ஸ்டோர்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ஆப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்டு, டெவலப்பரு, டேட்டா பேஸு, இந்த மாதிரி நிறைய டொமைன் இருக்கு. நம்ம எல்லாத்த பற்றியும் தெளிவாக வரப்போகிற வீடியோஸில் ஒவ்வொருத்த பற்றி தெளிவாக பேச போகிறோம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு ஓவரால் வியூ தான் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இவன் வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸை பில்ட் பண்ணுவான், நான் கோட் அடிப்பேன், இவன் ஃப்ரண்ட் எண்டு சூப்பராக டிசைன் பண்ணுவான். அதாவது வந்து முன்னாடி வந்து இப்போ ஒரு வெப்பேஜ் ஜிமெயிலாம் போனீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டாக இருக்குது, அதுதான் ஃப்ரண்ட் பேஜ், அது பேர் யூஐ டிசைன் சொல்லுவோம். ஸோ இப்போ யூஐ டிசைன்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த டீம் எப்போ சார் ஃபார்ம் பண்ணுவோம், நான் தேர்ட் இயர்ல தான் ஃபார்ம் பண்ணுவோம், கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவோம். நிறைய காலேஜஸ் இப்படி ஒர்க் பண்ணி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஐஐடிஸில் ஆர் நிறைய கம்பெனிஸ் வந்து ஹேக்கத்தான், ஈவன் தோ இன்ஃபோசிஸ்ல ஹேக் வித் இன்ஃபினிட்டின்னு ஒரு கான்டெஸ்ட் எவ்ரி இயர் கண்டக்ட் பண்றாங்க, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு உங்களுடைய கோடிங் ஸ்கில்ஸை, சி என்னால முடியாதுன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க, ஃபர்ஸ்டே உங்களுக்கு டாபிக் கொடுத்துருவாங்க, அதை பத்தி தான் நீங்க கோட் அடிக்க போறீங்க, ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கணும். இதெல்லாம் எப்ப 5th semester டெவலப் பண்ணுங்க, 6th semester ஹேக்கத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணாவே அதுதான் உங்களுடைய ப்ராஜெக்ட். ஸோ அதை நல்லா ரெனோவேட் பண்ணுங்க. ப்ரைஸ் வின் பண்ணுவீங்களோ வின் பண்ணலையோ அந்த ஐடியாவை சூஸ் பண்ணிக்கோங்க, அதில் ஃபர்தராக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. சி இதெல்லாமே டெய்லி ஆக்டிவிட்டீஸ் தான் சார். நான் வந்து காலேஜ் போகிறேன், வீட்டுக்கு வரேன், ஃப்ரெண்ட்ஸோட சும்மா இருக்கேன், நான் காலேஜ் வந்துட்டேன், இதுக்கப்புறமும் நான் படிக்கணுமா? சி எப்பவுமே படிக்கணும். ஏன், அதுவும் எஸ்பெஷலாக சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டீங்கன்னா டெய்லியும் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கு. இப்போ வந்து நீங்க ஜாவால வெல் வெஸ்ட், ஆனா உங்களை தூக்கி பைத்தான்ல ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் நீங்க செய்யணும், ஓகேங்களா? அதுக்கு தானே இந்த இன்ஜினியரிங் பேசிக்ஸ் சார். என்னோட காலேஜ்ல பைத்தானை பத்தி நான் சொல்லியே தரல சார், நான் எப்படி சார் பைத்தான்ல ப்ராஜெக்ட் பண்ணுச்சு? எந்த காலேஜ்லுமே சொல்லித்தர மாட்டாங்க, எல்லா காலேஜிலுமே அவங்களுடைய சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி அது சிலபஸோட தான் ஸ்டிக்கின் பண்ணுவாங்க. மற்ற ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க தான் டெவலப் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் கம்பெனி எக்ஸ்பெக்ட் பண்ற நீட்ஸ் எல்லாத்தையுமே எந்த காலேஜாலையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய எக்ஸ்ட்ரா டைம்ல தான், காலேஜ் போறதை விட எக்ஸ்ட்ரா டைம்ல தான் நீங்க எல்லாத்தையுமே டெவலப் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் அந்த ஹேக்கத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை அப்கிரேட் பண்ணுவீங்கன்னா அதுதான் உங்களுடைய மினி ப்ராஜெக்ட். இதுதான் ஒரு 6th semester பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர் வரைக்கும் கம்ப்ளீட்டா நீங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ண பிறகு ஃபைனல் இயர்ல ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் பிளேஸ்மெண்ட்ஸ் அலோ. ஸோ மோஸ்டாக இப்ப பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் உங்க காலேஜுக்கு ரெக்ரூட் பண்ண வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஆப்டிடியூட் ரவுண்டு, ஆப்டிடியூட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 months ட்ரைனிங் கண்டிப்பாக எல்லா காலேஜ்லேயும் கொடுப்பாங்க. தேர்ட் இயர் முடிஞ்சோடனே ஆப்டிடியூட் ட்ரைனிங் கொடுப்பாங்க, அது மட்டுமே போதும். அதை வச்சு உங்களை வந்து
உங்க ட்ரெயின் பண்ணி எடுத்துப்பாங்க. சரி இன்னொரு மித் இருக்குப்பா, நிறைய பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குற கம்பெனிஸ் வேற என்ன அது, இப்ப இன்ஃபோசிஸ் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க, இன்ஃபோசிஸ் வந்து ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க, அவங்க ஒரு ஏஜென்சி கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அவங்களோட டைப் வச்சிருப்பாங்க, இவங்க எல்லாம் உங்களை வந்து ஆப்டிடியூட்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, வேர்பலா இருக்கட்டும் குவஸ்டின்ஸா இருக்கட்டும் ஆப்டிடியூட் குவஸ்டின்ஸா இருக்கட்டும் உங்களே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ள ஒரு 2 to 3 months நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஸோ இதெல்லாம் பண்ண தேர்ட் இயர் எண்டுல ஓகேங்களா, தேர்ட் இல்ல சார் நான் ஃபர்ஸ்ட் இயர்ல ப்ரிப்பேர் பண்ணுவோம், கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ தேர்ட் இயர் எண்டுல காலேஜ்ல ட்ரைனிங் கொடுப்பாங்க, அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆல்ரெடி உங்களுடைய ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் சூப்பரா இருக்கு, பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் ரவுண்டை மட்டும் கிளியர் பண்ணீங்க, ஆப்டிடியூட் மட்டும் கிளியர் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா பிளேஸ் ஆகலை. ஏன்னா பாஸ்ட் 3 இயர்ஸா நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, திரும்ப திரும்ப படிச்சிருக்கீங்க, திரும்ப திரும்ப ஒரே கான்செப்டா படிச்சிருக்கீங்க, கண்டிப்பா ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டால் பண்ணிருக்கீங்க, ஒரு இன்டர்ன்ஷிப் போயிருக்கீங்க, காம்படிட்டிவ் கோடிங் வெப்சைட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க. ஸோ காம்படிட்டிவ் கோடிங் வெப்சைட்ஸ் ஆல்ரெடி சொன்ன கிரீகோ கிரீக்ஸ் கோட்செஃப் ஹேக்கர் ரேங்க் ஹேக்கர் அர்த் இதெல்லாம் வெப்சைட்ஸ் இதெல்லாம் பத்தி நம்ம அப்கமிங் வீடியோல கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நான் ஒவ்வொருத்தர் பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே நீங்க கண்டிப்பா பார்த்து வச்சுக்கணும். ஸோ அப்ப 7th semester பிளேஸ் ஆயிடுச்சு சார், நான் தான் பிளேஸ் ஆயிட்டா அவ்வளவுதான் என்னுடைய ஒர்க் ஸ்டாப் இல்ல. இப்ப 8th semester கம்பெனி இன்டர்ன்ஷிப் அதுதான் சார், கம்பெனி இன்டர்ன்ஷிப் ஒன்ஸ் நீங்க 7th semester பிளேஸ் ஆயிட்டீங்க, 8th semester ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஸோ பிகாஸ் இப்ப 8th semester எல்லா காலேஜ்லயுமே ப்ராஜெக்ட் மட்டும் தான் இருக்கும், அந்த ப்ராஜெக்டை தான் நீங்க ஹேக்கத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த கோடை ரெனோவேட் பண்ணி மினி ப்ராஜெக்டா சப்மிட் பண்ணிருக்கீங்க, அதை அப்கிரேட் பண்ணி திருப்பி மேஜர் ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கம்பெனி இன்டர்ன்ஷிப் 8th semester கம்பெனியில உங்களுடைய ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு ஒரு இன்ஜினியரிங் கரியர், இப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணி படிச்சா மட்டும்தான் உங்களால வந்து ஒரு நல்ல பேக்கேஜ் சேலரியில பிளேஸ் ஆக முடியும். சார் நான் இந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணல, ஆனால் நான் 3.5 lakhs 4.5 lakhs கம்பெனியில பிளேஸ் ஆகிட்டேன். கண்டிப்பா பிளேஸ் ஆகிட்டீங்க, எவ்ரி இயர் உங்களுடைய சேலரி டபுள் ஆகிட்டே வரும். ஒன்ஸ் உங்களுடைய சேலரி அபவுட் 8 lakhs 20 lakhs போயிடுச்சு அப்படின்னா, அபவுட் 20 lakhs நீங்க போகணும் அப்படின்னா கண்டிப்பா காம்படிட்டிவ் கோடிங் இல்லாம உங்களால போகவே முடியாது. அது என்ன சார் காம்படிட்டிவ் கோடிங், அல்காரிதம் வெதம், இப்ப டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒரு சப்ஜெக்ட், இதெல்லாம் உங்களுக்கு இன்ஜினியரிங் படிச்சா உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் இயர் சார் இப்படி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்றேன், பட் ஆனால் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் இயர் நீங்க படிச்சு முடிச்சுட்டு கிராஸ் ஆகி செகண்ட் இயர் வந்தாலும் சரி, செகண்ட் இயர் முடிச்சுட்டு தேர்ட் இயர் வந்தாலும் சரி, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணும் அவ்வளவுதான். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் டிசைன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கா கான்செப்ட் எல்லாமே நீங்க கோட் பண்ண ட்ரை பண்ணணும், அதை கோடா கன்வெர்ட் பண்ணணும். ஒரு லாஜிக் சொல்றேன் அப்படின்னா அதை கோடா கன்வெர்ட் பண்ணணும். எவ்வளோ ஒர்க் எவ்வளோ லாஜிக் இருக்கு, இப்போ குயிக் சார்ட்னு சொல்றேன், குயிக் சார்ட்டுக்கு நீங்க ப்ரோக்ராம் அடிக்கணும், குயிக் சார்ட் ப்ரோக்ராம் இல்லைன்னா இன்செஷன் டெலிஷன் லிங்க் லிஸ்ட் கான்செப்ட் கிடைக்கலாம், ஸ்டாக் கிடைக்கலாம், கியூ கிடைக்கலாம், ஒரு கோடு உருப்படியா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் பில்ட் ஆயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய லெவலே வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகும். சும்மா வந்துட்டு என் காலேஜில் பிளேஸ்மெண்ட்டே கூட்டிட்டு வர மாட்டேங்கிறாங்க சார், தோ நீ வந்து காலேஜை டிபெண்ட் ஆகி இருக்காது, எவ்வளவோ வெப்சைட்ஸ் இருக்கு, நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஆஃப் கேம்பஸ் போகலாம், அதாவது அந்த கம்பெனிக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், அங்கே செலக்ட் பண்ணலாம். நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, ஓ இந்த இப்போ கூட இந்த வீடியோ நீங்க பார்ப்பீங்க, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஷேர் பண்ண மாட்டீங்க, கண்டிப்பா அப்படி இருக்கக்கூடாது, கண்டிப்பா உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஷேர் பண்ணும். ஏன்னா நீங்க நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவன் மோட்டிவேட் ஆகி அவன் ரெண்டு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது சார் நீங்க என்ன நினைப்பீங்க, ஓ அவன் ரெண்டு கொஸ்டின் சால்வ் பண்றான், நான் வந்து கண்டிப்பா 3 கொஸ்டின் கண்டிப்பா சால்வ் பண்ணும், இப்படி ஒரு காம்படிஷன் கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த காம்படிஷனே குரூப்பா ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறீங்க, ஓ நான் இந்த காலேஜ்ல நான் தான் நல்லா படிக்கிறப்பீங்க, நான் வந்து ஷேர் பண்ணா அவன் என்னையோட நல்லா படிச்சிருவாங்க, இங்க நல்லா படிக்கிறது நல்லா படிக்கிறாங்க, உன் காலேஜோட நீ கம்பேரே பண்ணும்போது நீ வந்து அவுட் சைடு என்விரான்மெண்ட்டோட தான் கம்பேர் பண்ணும். ஸோ இப்போ உன் காலேஜ்ல சப்போஸ் ஏதாவது ஒரு காலேஜ்ல படிக்கிறீங்க, நான் ஐஐடியில படிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்ப அந்த ஐஐடியில ஒரு 4 பேர் ஹேக்கத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணாங்கன்னா உன் காலேஜ் இல்லாத பெருமை, அப்ப கம்பெனி உன் காலேஜை தேடி வரும். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் ஒரு ஹேக்கத்தான்ல பாத்தீங்கன்னா 100 காலேஜ் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம், ஃபைனல் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 காலேஜ், அந்த 10 காலேஜ்ல ஒரு காலேஜ் உங்களுடைய காலேஜா இருந்துச்சு அப்படின்னா, அப்ப அந்த 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 கிளைண்ட்டுக்கு வந்து என்ன தெரியும், இந்த காலேஜ்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வின் பண்ணிட்டு போயிருக்காங்க, ஸோ இந்த காலேஜுக்கு நம்ம பிளேஸ்மெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க உருவாக்கணும்.
ஸோ அதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அதை விட்டுட்டு குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. இன்னமும் நிறைய நிறைய இன்டர்வியூவில் நடந்த சம்பவங்களை பற்றியெல்லாம் அடுத்த வீடியோஸில் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ எந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எப்படிலாம் அட்டன் பண்ணணும், இதெல்லாம் வந்து த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் நிறைய கம்பெனியில் அட்டன் பண்ணது கிடையாது, என் ஸ்டூடெண்ட் அட்டன் பண்ணும்போது. நான் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்கேன் சில காலேஜில். என் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணும்போது அவங்க பண்ணுற தப்பை ரெக்டிஃபை பண்ணுறது, அவங்க பண்ற தப்பெல்லாம் என்னங்கிறத எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதை வச்சு அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ் அடுத்தடுத்த இயரை வந்து நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி அவங்கள பிளேஸ்மெண்ட்டுக்கு தயார்படுத்துறது. ஸோ இதுதான் என்னுடைய மோட்டிவ். அதுக்காக தான் இந்த சேனலை நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக ஏன் தமிழில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி தமிழ்நாடு நான் ஃபோக்கஸ் பண்ணல, நிறைய தமிழ் பீப்புள்ஸ் இதை பற்றி தெரியல. ஏன்னா இதை வந்து அவங்க கன்வெர்ட் பண்ண நிறைய இங்கிலீஷில் இருக்குது. காம்படிட்டிவ் கோடிங் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்க இங்கிலீஷில் வந்து, ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்படி தயாராகிறது இங்கிலீஷில் சொல்லித்தராங்க. பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணால் இங்கிலீஷில் தான் பண்ணணும். பட் என்ன மாதிரி பண்ணுங்கிற ஐடியாவை நான் இந்த மாதிரி இப்படி தமிழில் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஐ ஹோப் நான் சொல்கிறது உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். நான் டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோவில் ஒவ்வொருத்த பற்றியும் சொல்கிறேன். இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா எந்த வெப்சைட்டில் எப்படி படிக்கிறது, இன்டர்ன்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, காம்படிட்டிவ் கோடிங்க்கு எப்படி போகிறது, ஹேக்கத்தானில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது. ஸோ என் சேனலை தொடர்ந்து பாருங்கள். ஸோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பெனிஃபிட் ஆகட்டும். எல்லாருமே ஓரளவு நல்லா இந்த மாதிரி ட்ரெயின் ஆகிட்டீங்கன்னா நம்ம யூஎஸ் யூகேங்கெல்லாம் போக வேண்டியதே இல்லை. அவங்க எல்லாம் கம்பெனிஸ் இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயே நம்மளுடைய ப்ராடக்டை டெவலப் பண்ணிக்கலாம். ஐ திங்க் உங்களுக்கு ஒரு நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி சொல்கிறேன். ஜோகோன்னு ஒரு கம்பெனி இருக்குப்பா. அந்த கம்பெனி வந்து அந்த கம்பெனியோட சிஇஓவே வந்து ஒரு தமிழர் தான், அதுவும் சவுத்துலேருந்து வந்த ஒரு தமிழர் தான். அவருடைய இன்னைக்கு ஜோகோ பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் பில்ட் பண்ணிட்டு இருக்கு. ப்ராடக்ட் அதை புரிஞ்சுக்கோங்க, ப்ராடக்டை வந்து நிறைய பில்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஜோகோ கம்பெனி. ஸோ ஒரு தமிழ் ஆளு, ஒரு சவுத்துலேருந்து வந்த ஆளு, அவர் ஒரு கம்பெனி ரன் பண்ணி நிறைய இன்னைக்கு ஜோகோலாம் நீங்கள் பிளேஸ் ஆகிட்டீங்கன்னா அது ஸ்டார்டிங் சேலரி உங்க 40 to 50,000 பர் மந்த். ஸோ அப்ராக்சிமேட்டாக உங்களுடைய ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 6 to 7 lakhs பர் ஆனம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கிளியராக படிங்க. ஸோ உங்களுக்கு நான் பேசுறது பிடிச்சிருந்தது, என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு எதை பற்றி நான் வீடியோ போடணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோஸ் நான் எவ்வளவோ சேனல்ஸு எவ்வளோ யூடியூப்ஸ் இருக்கு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ அதை படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் என்னுடைய யூடியூப் சேனல் நேம் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஏன் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ன்னு பேர் வச்சேன்னா, ஸோ இட்ஸ் எ கம்ப்யூட்டர் டெர்மினாலஜி, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். ஸோ அதனால தான் பேர் வச்சேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என் வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். This video is not only for first year, second year, third year, final year. இப்ப இந்த கொரோனா இஷ்யூஸ்னால பிளேஸ்மெண்ட் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது வந்து யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஜூலைலயும் ஜான்வரிலையும் தாங்க நிறைய பிளேஸ்மெண்ட் வந்து ஜூன் ஜூலைல தாங்க வரும். பட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கொரோனா இஷ்யூனால செப்டம்பர் அக்டோபர்ல தான் உங்க ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டில் 4 months இருக்கு. இங்க சூப்பர்பா ப்ரிப்பேர் பண்ணி கண்டிப்பா நல்ல கம்பெனியில பிளேஸ் ஆகலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இயரா இருந்தா இன்னும் இன்ஜினியரிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணலன்னா இந்த வீடியோ பாருங்க. பட் இன்ஜினியரிங் கரியர் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணீங்க, சார் நான் செகண்ட் இயர்ல இருக்கேன் இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்றது, நான் தேர்ட் இயர்ல இருக்கேன் இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்றது, இல்லை ஃபைனல் இயர் முடிக்க போறேன் இப்போ நான் என்ன பண்றது, அடுத்தது எனக்கு ஒரு ஜாப் வேணும் நான் என்ன பண்றது, நாட் ஒன்லி சிஎஸ்சி ட்ரிபிள் இ எந்த இதுனாலும் எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் எனக்கு ஒரு கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்தது அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ ஆல். அண்ட் மை யூடியூப் நேம் இஸ் 071s. உங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னுடைய அப்டேட்ஸை பத்தி உங்களுக்கு நிறைய வரும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து இந்த 071s ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்டை பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோவும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க அங்கே போய் பாருங்க. தேங்க்யூ ஆல்.